பறந்து கொண்டிருக்கிறது அந்த பறவை, செல்கிறதா திரும்ப வருகிறதா தெரியவில்லை. அலையில் புழு இல்லை, நெல் மணி இல்லை, அங்கேயே பறந்து கொண்டிருக்கிறது. அதன் சிறையில் தளர்வும் இல்லை. இனிமேல் கூடுகளுக்கு திரும்பாத அந்த பறவை அழகால் கொத்தி கொண்டிருக்கிறது ஆகாயத்தை. இனிமேல் கூடுகளுக்கு திரும்பாத அந்த பறவை அழகால் கொத்தி கொண்டிருக்கிறது ஆகாயத்தை. ஆமாம், ஆகாயத்தில் எழுதி கொண்டிருக்கிறது அந்த கலை இலக்கியா என்னும் பறவை. கலை இலக்கியா, நீ எழுதுவதை நிறுத்தினாலும் நீ எழுதிய கவிதைகள் பேசப்படுகின்றன, வாழ்த்தப்படுகின்றன, போற்றப்படுகின்றன. கலை இலக்கியா என்று உனது கரங்கள் கவிதைகள் எழுதாமல் என்று மௌனித்திருக்கலாம். ஆனால் உங்களால் எழுதப்பட்ட கவிதைகள் என்றும் மணிக்காதவை, மரணிக்காதவை. அவை அனைத்தும் எங்கள் உயிரோடு பயணிக்கின்றன, உணர்வோடு உயிர் வாழ்கின்றன. நீங்கள் மறைந்த செய்தி கேட்டபோதே உங்களை வாழும்போது வாழ்த்தியவர்களுக்கும் வார்த்தைகளுக்கும் வழி வந்திருக்கும். கலை இலக்கியா, நீ மண்ணுக்குள் சென்றாலும் வேறாகத்தான் சென்றாய். அதனால்தான் எங்கள் கிளைகளில் இன்னும் பூக்கள் மலர்கின்றன. தலைமையுரை வழங்க தேனி சீருடையான். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சான்றோர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற மாபெரும் அமைப்பின் பொதுச் செயலாளர், புரட்சிகரமான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆதவன் தீட்சன்யா அவர்களே, இந்து குழுமத்தினுடைய, தமிழ் இந்துவினுடைய ஆசிரியர் குழு உறுப்பினர் கவிஞர் மு. முருகேஷ் அவர்களே, கலை இலக்கியாவின் குடும்பத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய கலை இலக்கியாவின் தகப்பனார் சன்னாசி அவர்களே, காமத்துறை அவர்களே, அவருடைய குழந்தைகளே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, அன்று கவியரசு கண்ணதாசன் பாடினார், மரணமே உனக்கு ஒரு மரணம் வராதா என்று. வங்கக்கவி தாகூர் பாடினார், என் தோள்களின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு மரணம் என் காதுகளில் கிசுகிசுக்கிறது, உன்னை நான் கொண்டு செல்லப் போகிறேன் என்று. ஆனாலும் அதனுடைய பேச்சை உதாசீனப்படுத்திவிட்டு என் பயணத்தை தொடர்கிறேன் என்றார். இந்த இரண்டில் இரண்டாவது அந்த தத்துவத்தை உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரை போராடி தனது பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். நிறைவு செய்திருக்கிறார் என்று சொல்வதே சரியாக வருமா என்று தெரியவில்லை. மரணம் என்பது வாழ்வின் தவிர்க்க முடியாத, நிச்சயமாக யாராலும் நிராகரிக்க முடியாத ஒரு இயக்கம். நோயோடு போராடினார், போராடி வென்றார் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் மரணம் அவரை தனது வலைக்குள் சிக்க வைத்து அழைத்து கொண்டது. அவர்களுடைய இந்த நினைவஞ்சலி கூட்டம் என்பது அவர்களுடைய கவிதையையும் அவருடைய எழுத்துக்களையும் பிரபலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தாருக்கான ஆறுதல் மொழியையும் சொல்வதாக அமைந்திருக்கிறது. ஒரே ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கலை இலக்கியா அவர்கள் கடைசியாக நடந்த மாநில மாநாட்டில் வாசித்த அந்த உக்ரமான கவிதை வரிகள் அதை கேட்டவர்கள் அனைவர் காதிகளிலும் இன்னும் கூட ஒலித்து கொண்டிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். உக்ரமான கவிதைகள், அந்த பன்னாட்டு நிறுவனம் தூத்துக்குடியிலே நிகழ்த்திய அந்த வன்கொடுமையை, துப்பாக்கி சூட்டை கண்டித்து அவ்வளவு உக்ரமான கவிதை வேறு எங்கிருந்து வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. அவ்வளவு ஆவேசமான கவிதையை எழுதி தன்னுடைய முத்திரையை பதிவு செய்துவிட்டு நம்மிடமிருந்து மறைந்திருக்கிறார். அவர் ஏராளமான கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய, நான் தேனி மாவட்ட தேனியில் பிறந்திருந்தாலும் கூட என்னை அவர், எனக்கு கலை இலக்கியாவை அறிமுகப்படுத்தியவர் இந்து குழுமத்தினுடைய ஆசிரியராக இருக்கின்ற மு. முருகேஷ் அவர்கள். அவர்தான் சிறந்த ஹைகூ கவிதையினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ச்சி அடைந்த பல தொகுதிகளை வெளியிட்டவர். அவர்
இந்திரா என்ற ஒரு பெண் ஒரு மாநில குழு கூட்டத்தில் இந்திரா என்ற ஒரு பெண் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார் ஜெயமங்கலத்திலிருந்து, அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. அவர் அந்த இந்திரா என்ற பெண்ணுக்கு கலை இலக்கியா என்ற முதலில் இலக்கியா என்றும் பிறகு கலை இலக்கியா என்றும் பெயர் வைத்தவர் முருகேஷ் தான். இந்த மேடையில் அமர்ந்திருப்பது மிகவும் சாத்தியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட கலை இலக்கியா அவர்கள் 14 வயதிலேயே விகடனில் கவிதை எழுதி புகழ் பெற்றவர். தன்னுடைய இளம் வயதில் மரணமடைந்து 40 வயதுக்குள் மரணமடைவது என்பது உண்மையிலேயே விரும்பத்தகாத அல்லது மரணத்தை சபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் ஏராளமான பெண்களுக்கான பெண் விடுதலைக்கான கவிதைகள் எழுதியிருக்கிறார். யதார்த்தவாதம் சிதையாத அற்புதமான படைப்புகள் அவருடைய கவிதை. ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் நினைவு கூர்ந்து விடைபெற நினைக்கிறேன். அவர் எழுதியிருக்கிறார், ஒதுங்கி பிரியும் வெளிச்சம் என்ற ஒரு கவிதை. வானம் கைவிட்ட இருண்ட மண்ணில் நிலாவாகிறது மின்மினி ஒன்று.